சோது கவுமம் இரண்டு திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன், தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக, அவர் மட்டும் இல்லை அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவையே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 நடிச்சுக்கிட்டு இருக்க ராதா ரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எந்த படத்தை பற்றியும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க யார் யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க, வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா சார் கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு, வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்துலேயும் நடித்தவன் நான் நீ சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னேன். இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும் போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னென்னா, இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும், ப்ரீ ஷோ நடக்கும். ப்ரீ ஷோ முடிஞ்சு வரும் வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ் மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறது, வச்சுட்டு அதோ பிரமாதம் ஆத்திரம் எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளோ நேரம் இழுத்து இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும், 6 எடுத்தாலும், 1 எடுத்தாலும், 5 எடுத்தாலும், அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்திட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அதனுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம் காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு, அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு அப்படி போயிருக்கு, அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு, மோந்து பாரு, முகர்ந்து பாருன்னு இருக்கு. ஆமாம் அப்படின்னா சிங்கத்து கோவம் வந்து அடிச்சிருச்சு, என்னையவே பார்த்து என் வாய் நாறுன்னு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓனாயை அதை பார்த்துக்கிட்டே இருந்தது, ஓனாயை வந்தது, ஓனாயை கூப்பிட்டு என் வாய் நாறுது அதை பாருன்னு சொல்லிச்சு. ஓனாயை வந்து நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை அப்படின்ட்டு பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு, நரி வந்தோடனே நேராக வந்து சிங்கத்தில் வந்து சிங்கம் என் வாயை நாறு மோந்து பாரு முகர்ந்து பாரு நான் நாறுதான்னு கேட்டிருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி, 2 எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்போ நீ போயிடுறேன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்களில் நரி மாதிரி சைலண்ட்டாக போயிட வேண்டிதான், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கு மரத்தடியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்குது நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது நிறைய இருக்குது. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம், அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திரும்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம், அது கேரவனில் உட்காந்துருக்க மாதிரி தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது,
இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா கர்ணா எல்லோரும் ஒரே கேரவன் உட்காந்தார். இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்குது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் நின்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதைகளை கொண்டு செல்கிறது, மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது, டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நரி மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்ட்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் எம்எஸ் பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றே ஒன்று, லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார், நிகில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோடனே எப்படி நாலு சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார், நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன், லாஸ்ட் மூணு நாளில் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார் எங்கள் ரெண்டு பேரையும். மொத்தமாக 27 இன்டர்வியூ, ஆஃப் அன் அவருக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டார். இன்னொரு தூரம் இந்த மாதிரி நிகில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவி குமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆலையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ரூல் லாஸ்ட் மினிட்டில் என்ன வேணான்ட்டார், பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நலன் சொன்னால், இல்லை வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா பார்த்துக்கலாம்டா, வேறு ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதிட்டியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஸ்ட்டு போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் கர்ணா பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ரோல். இன்றைக்கி அதோட சீக்வல்லையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்ச, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துருச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் எல்லா தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13th மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ நன்றி மூவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ.